நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரைமல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் 14 வயதான சிறுமி. இவர் 8 மாத கர்ப்பிணியாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அங்கு சிறுமியை விசாரித்த மருத்துவர்கள் சிறுமிக்கு வயது மிகவும் குறைவாக இருந்ததால் காப்பக அதிகாரிகளுக்கு தகவலும் தெரிவித்தனர். இதையடுத்து சிறுமி காப்பக அதிகாரிகள் உதவியுடன் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றையும் அளித்தார். அப்புகார் மனுவில் தன்னுடைய ஊரைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் ஏழுமலை ஆகியோர் தன்னிடம் அத்துமீறி பலமுறை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் புகாரும் அளித்தார். இதன் காரணமாக தான் தான் 8 மாத கர்ப்பிணியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து சக்கரமல்லூர் பகுதியை சென்ற ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் சதீஷ் மற்றும் ஏழுமலை ஆகியோரை கைதும் செய்தனர். இதையடுத்து இருவரும் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்தனர். 14 வயது சிறுமியை 2 காமுகர்கள் கற்பழித்து 8 மாத கர்ப்பிணியாக்கிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.